கணிதம் கடினம் இல்லை மேக்ஸ் இஸ் நாட் டிஃபிகல்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம் வந்து எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் சம் கொஸ்டின் பார்த்திங்கன்னா இஃப் ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம எதை வெரிஃபை பண்ணோம்னா ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்வல்டு அஜாய்ண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ ஈ ஈ ஆஃப் ஏ இன்ட்டு ஐ த்ரீ இந்த ஐ த்ரீ அப்படின்னா உங்களுக்கு என்னான்னு தெரியும் ஐனாவே என்னான்னு சொல்லுவோம்னா யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா லாஸ்ட் இயர் படிச்சுருப்போம் அப்போ ஐ த்ரீனா த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் அப்போ த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ்ன்னு உங்களுக்கே தெரியும் என்னான்னு உங்களுக்கு தெரியும் என்னென்னா ஒன் ஜீரோ ஜீரோ அடுத்து ஜீரோ ஒன் ஜீரோ 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 ஒன் அதாவது டயங்கனில் மட்டும் என்னென்னா ஒன்று வரும் இது வந்து த்ரீ பை த்ரீன் ஐ த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் எடுத்தோம்னா இது வந்து ஐ த்ரீ அடுத்து இதிலே ஐ டூ அப்படின்னா என்ன என்ன மேட்ரிக்ஸ் எடுக்கணும்னா டூ பை டூ மேட்ரிக்ஸ் அதாவது ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு டூ பை டூ மேட்ரிக்ஸ் எடுக்கணும் அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் அதாவது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ த்ரீனா என்னென்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இந்த ஐ த்ரீயால் நம்ம என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்னென்னா நமக்கு வந்து கொடுத்துருக்க சம் வந்து கொடுத்துருக்குது மேட்ரிக்ஸை கொடுத்துருக்காங்க நம்ம இந்த அஜாயின்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பை முடிச்சிருவோம் அதாவது டிட்டர்மினட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ த்ரீ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ நமக்கு எத்தனை வேல்யூ வேணும்னா மூணு வேல்யூ வேணும் ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ அஜாயின்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ ஈ ஈ ஈக்குவல் டு டிட்டர்மன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ த்ரீ ஈக்குவல் டு என்ன அப்படி அதாவது மூணுமே என்ன வேணுன்னா சேம் ஆன்சர் வந்தால் இதை தான் கரெக்டாக அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி வெரிஃபை பண்ண போகிறோம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன பண்ண போனா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்கலாம் லாஸ்ட் இயர் படிச்சிருக்கோம் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும்போது நம்ம ஜென்ரல் மேட்ரிக்ஸ்ல என்ன இருக்குன்னா இங்க வந்து என்ன இருக்குன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் இங்கே மைனஸ் இருக்கும் இங்கே ப்ளஸ் இருக்கும் இதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா எயிட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் எயிட்டை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அதாவது எயிட் இருக்க ரோவையும் எயிட் இருக்க காலத்தையும் நம்ம மறைச்சி பார்த்தோம்னா மீதி என்ன இருக்குன்னா செவன் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் த்ரீ இருக்குது அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ண பண்ணிவிட்டு இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது சைனை மட்டும் மாற்றி எழுதணும் அப்போ எயிட் இன்ட்டு பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ சார் என்ன பண்ணுன்னா டுவெண்ட்டி ஒன் அடுத்து மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர் என்ன ஆயிடும்னா சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஆயிரும் அப்போ நம்ம இங்கே என்ன போடணும் சைனை மாற்றி போடணும் அப்போ என்ன வரணும்னா மைனஸ் சிக்ஸ்டீன் அடுத்து இங்கே பாருங்கள் ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது மைனஸ் சிக்ஸ் இருக்குது ஆனால் இங்கே ஜென்ரல் மேட்ரிக்ஸில் என்ன இருக்குன்னா இங்கே மைனஸ் இருக்கும் அப்போ இந்த மைனஸ் மைனஸ் சேர்ந்து என்ன ஆயிடும்னா ப்ளஸ் ஆயிரும் அடுத்து இப்போ என்ன பண்ணுன்னா சிக்ஸை வச்சு எழுதுறோம் அப்போ சிக்ஸ் இருக்கிற ரோவையும் இந்த காலத்தையும் மறைச்சோம்னா மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ என்ன ஆகணும்னா மைனஸ் எயிட்டீன் அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஃபோர் என்ன வரும்னா சாரி டூ இன்ட்டு மைனஸ் ஃபோர் வந்து மைனஸ் எயிட் வரும் அப்போ சைனை மாத்தணுனா நமக்கு எயிட்டு அடுத்து இங்கே என்ன இருக்குன்னா ப்ளஸ்ஸு ப்ளஸ் டூ இன்ட்டு அப்போ இந்த டூ இருக்கிற ரோவையும் இந்த காலத்தையும் விட்டோம்னா நமக்கு என்ன வரும் மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஃபோர் என்ன ஆகுனா டுவெண்ட்டி ஃபோர் அடுத்து டூ இன்ட்டு செவன் பார்த்திங்கன்னா மைனஸ் ஃபோர்டீன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோம்னா நம்ம அப்படியே சிம்பிஃபை பண்ணி மல்டிபிள் பண்ணுறோம் அப்போ எயிட் இன்ட்டு மைனஸ் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் சிக்ஸ்டீன் ஃபைவ் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ட்டு இங்கே என்ன வரும் மைனஸ் எயிட்டீன் ப்ளஸ் எயிட் அப்போ என்ன வரும்னா மைனஸ் டென்னு அடுத்து இங்கே டூ இன்ட்டு இது ரெண்டே மைனஸ் பண்ணணும்னா நமக்கு டென்னு அப்போ எயிட் ஃபைவ் சார் என்ன வரும் ஃபார்ட்டி ப்ளஸ் இங்கே வரும் இங்கே என்ன பாருங்கள் மைனஸ் என்ன வரும் பாருங்கள் மைனஸ் சிக்ஸ்டி இங்கே ப்ளஸ்ஸு டொண்ட்டி அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ்ட்டி மைனஸ் சிக்ஸ்டி அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜீரோ இப்போ பார்த்தீங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ த்ரீ அப்போ ஜீரோவால் ஐ த்ரீயை மல்டிபிள் பண்ணுறோம் ஜீரோவால் எதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் அப்போ இதை ஈக்வஷன் ஒன்று வச்சுக்கோம் அப்போ என்ன பண்ணுறோன்னா அப்போ இப்போ தான் ஈக் கொஷன் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது இதோட ஆன்சர் என்ன ஜீரோ அப்போ ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இது இதோட ஆன்சர் கண்டிப்பாக இது ஈக்குவல் ஆன்சர்னால் ஆன்சர் என்ன வரணும் ஜீரோ வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஏ இன்ட்டு அஜாயின்ட் ஆஃப் ஏ பார்க்குறக்கு முன்னாடி அஜாய்ண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அஜாயின்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம் நேற்றே நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தோம் அஜாயின்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்கிறது நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன் புக்கில் இருக்க மெத்தோட ஃபாலோ பண்ணால் நம்ம லென்த்தை நிறையா போட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம் அஜாயின்ட் ஆஃப் ஏ வந்து இப்படி கண்டுபிடிச்சாலும் மார்க் கொடுப்பாங்க அதனால் நீங்கள் எந்த விதிலேயும் கவலைப்பட வேணாம் ஸ்கூலில் வேல்யூவேஷன் பண்ணுற டீச்சர் வந்து மார்க் போடலாம் நம்ம பிரச்சனை இல்லை நமக்கு பப்ளிக்கில் தான் மார்க் போட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து இப்படியும் கண்டுபிடிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நமக்கு ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்களா அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபஸ்ட்டு காலமும் செகண்ட் காலமும் திரும்ப அப்படி எழுதுறேன் எயிட்டு மைனஸ் சிக்ஸு மை டூ அடுத்து மைனஸ் சிக்ஸு செவன் மைனஸ் ஃபோர் சரியா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலத்தையும் என்ன பண்ணுங்கள் திரும்ப எழுதுங்க இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போனால் ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ அப்படியே திரும்ப எழுதுங்க அப்போ எயிட்டு மைனஸ் சிக்ஸு டூ எயிட்டு மைனஸ் சிக்ஸ் அடுத்து மைனஸ் சிக்ஸு செவன் மைனஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் செவன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது தான் நமக்கு கொடுத்துருந்த மேட்ரிக்ஸு இது வந்து என்னென்னா இது வந்து அவங்க கொடுத்துருந்தா மேட்ரிக்ஸு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் திரும்ப இன்னொருட சொல்கிறேன் உங்களுக்காண்டி ஃபஸ்ட்டு காலமும் செகண்ட் காலமும் அப்படியே எழுதியிருக்கோம் அடுத்து எழுதி முடிச்ச முன்னாடி ஃபஸ்ட்டு ரோவையும் செகண்ட் ரோவையும் எடுத்து திரும்ப எழுதியிருக்கேன் அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே டெலிட் பண்ணிடுங்க இந்த ஃபஸ்ட்டு காலத்தை அப்படியே டெலிட் பண்ணிடுங்க நம்ம வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டு அதாவது மல்டிபிள் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம எழுத போகிற ஆன்சராக அப்படியே என்ன பண்ணோம் ஆன்சர் எழுதிட்டு அதை ட்ரான்ஸ்போஸ் ட்ரான்ஸ்போஸ்னால் நம்ம எல்லாமே லெவன்த்துலேயே படிச்சிருக்கோம் நான் நடத்தும் போது சொல்கிறேன் இப்போ வந்து ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும் இப்போ என்ன பண்ண போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்ன பண்ணுறோம் ஒரு ரோவாக இப்போ எடுக்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இப்போது அதாவது ரிட்டர்ன் ஃப்ரீயாக கண்டுபிடிச்சோம்னா அதே ஸ்டெப் தான் இங்கே பண்ண போகிறோம் செவன் த்ரீ சார் என்ன வரும் டுவெண்ட்டி ஒன் அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர் ப்ள ப்ளஸ் சிக்ஸ்டினாக இருக்கும் இங்கே என்ன பண்ணணும் சைனை சேஞ்ச் பண்ணும் அப்போ மைனஸ் சிக்ஸ்டீன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செவனையும் மைனஸ் ஃபோரையும் விட்டுருங்க அடுத்து என்ன பண்ணுறோம் மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ என்ன வரும்னா மைனஸ் எயிட்டு அடுத்து இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் மைனஸ் எயிட்டின் வரும் இங்கே என்ன பண்ணணும் ப்ளஸ் எயிட்டின் போடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் சிக்ஸு இங்கே என்ன வரும் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் அடுத்து செவன் இன்ட்டு டூ என்ன வரும்னா மைனஸ் ஃபோர்டீன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த அதாவது இந்த ரெண்டு ரோவை மட்டும் எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்கோம் செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் அடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் சிக்ஸ்டீன் சைனை மாற்றி மைனஸ் சிக்ஸ்டீன் போடணும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரோவை என்ன பண்ணுறோம் டெலீட் பண்ணிடுறோம் அதை விட்டுடுறோம் அடுத்து எங்கே வரும் இங்கே வரும் அப்போ மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ என்ன வரும்னா மைனஸ் எயிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ என்ன வரும் மைனஸ் எயிட்டீன் ஆனால் இங்கே என்ன பண்ணுவோம் ப்ளஸ் எயிட்டீன் அடுத்து த்ரீ த்ரீ எயிட் சார் என்ன வரும் உங்களுக்கே தெரியும் டுவெண்ட்டி ஃபோர் அடுத்து இங்கே என்ன வரும் மைனஸ் ஃபோர் அடுத்து பார்த்தோம்னா மைனஸ் டூ இன்ட்டு சிக்ஸ் என்ன வரும் பாருங்கள் மைனஸ் டுவெல் அடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா ப்ளஸ்ஸு தேர்ட்டி டூ அடுத்து பாருங்கள் இங்கே இப்போ இந்த ரோவை என்ன பண்ணுறோம் டெலீட் பண்ணிடுறோம் அடுத்து இங்கே மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஃபோர் என்ன வரும் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட்டு செவன் டூ சார் மைனஸ் ஃபோர்டீன் நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் சாரி டூ இன்ட்டு மைனஸ் சிக்ஸ் என்ன வரும் பாருங்க மைனஸ் டுவெல் அடுத்து எயிட் ஃபோர் சார் எயிட் இன்ட்டு மைனஸ் ஃபோர் அப்போ என்ன வரணும் மைனஸ் தேர்ட்டி டூ வரும் ஆனால் இங்கே என்ன பண்ணணும் ப்ளஸ் தேர்ட்டி டூ அடுத்து இங்கே பாருங்கள் எயிட் செவன் சார்ஸ் என்ன வரும் உங்களுக்கு தெரியும் ஃபிஃப்டி சிக்ஸு அடுத்து இங்கே இது ரெண்டே என்ன மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் சிக்ஸ் என்ன ஆகும்னா ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஆனால் இங்கே என்ன போடுறோம் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே சிம்பிள் தான் அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ இந்த பார்ட் என்ன பண்ணுறோம் சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறோம் இதை சிம்பிளிஃபை பண்ணிணா உங்களுக்கே தெரியும் என்ன வரும் பாருங்க இது ரெண்டே நம்ம மைனஸ் பண்ணால் என்ன வரும் ஃபைவ் இங்கே இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா டென்னு அதை ரெண்டே ஆட் பண்ணோம்னா டென்னு அடுத்து இங்கே டென்னு இங்கே என்ன வரும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இங்கே டென்னு டுவெண்ட்டி டுவெண்ட்டி இதை என்ன பண்ணணும்னா ட்ரான்ஸ்போஸ் பண்ணும் அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்கு ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே என்ன எழுதணும் ஃபஸ்ட்டு காலமாக எழுதணும் அப்படியே ஃபஸ்ட்டு ரோவை காலமாக எழுதுங்க ஃபைவ் டென்னு டென்னு அடுத்து செகண்ட் ரோவை காலமாக செகண்ட் காலமாக எழுதுங்க டென்னு டொண்ட்டி டுவெண்ட்டி அதே மாதிரி தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக எழுதுங்க அப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கக்கூடிய சிம்பிள் மெத்தட் நீங்கள் வந்து புக்கில் இருக்க மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய அதாவது அதுவே ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப லாங்காக போயிட்டே இருக்கும் அதனால் இந்த சிம்பிள் மெத்தட ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் போட்டு பழகிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் போடுவாங்க அடுத்து என்ன பண்ணால் நம்ம இப்போ அஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு இதோட நம்ம எதை மல்டிபிள் பண்ண உங்களுக்கு தெரியும் அஜாயின்ண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ அதாவது ஏவோடு இதை மல்டிபிள் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ அதை வந்து என்ன பண்ணுறோம் ஏயும் அஜாயிண்ட் ஆஃப் ஏ மல்டிபிள் பண்ண போகிறோம் நமக்கு போர்டு வந்து சின்னதாக இருக்காங்க நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு எழுதிட்டு இதில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோம்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் இது அஜாயின்ட் ஆஃப் ஏ உங்களுக்கு மல்டிபிள் பண்ணுறது நம்ம லாஸ்ட் இயர படிச்சிருக்கோம் அதாவது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காதல் மல்டிபிள் பண்ணணும் அப்போ எயிட் ஃபைவ் சார் அதாவது இந்த ஏ ஒன்னும் இது இந்த ஏ ஒன்னையும் நம்ம என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணணும் அப்போ எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டி அடுத்து மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் சிக்ஸ்டி அடுத்து டூ இன்ட்டு டென் வந்து டுவெண்ட்டி அடுத்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் அப்போ என்ன பண்ணா எயிட் இன்ட்டு டென் வந்து எயிட்டி அடுத்து மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டூ இன்ட்டு டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலம் அப்போ எயிட் இன்ட்டு டென் பார்த்திங்கன்னா எயிட்டி மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி பார்த்திங்கன்னா மைனஸ் டுவெண்ட்டி அடுத்து டூ இன்ட்டு டுவெண்ட்டி பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி அதே மாதிரி என்ன பண்ணுன்னா செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் செகண்ட் ரோ தேர்ட் காலம் அதே மாதிரி போட்டிங்கன்னா இந்த இந்த வேல்யூ வந்துடும் அடுத்து தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் தேர்ட் ரோ செகண்ட் காலம் தேர்ட் ரோ தேர்ட் காலம் இதை நம்ம போட்டோம்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம் அதாவது இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம் அதாவது இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் நம்பர் ரெண்டு ஆட் பண்ணால் சிக்ஸ்டி மைனஸ் சிக்ஸ்டி ஜீரோ அடுத்து ப்ளஸ் நம்பர் ரெண்டே ஆட் பண்ணோம்னா ஒ ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஜீரோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம்னா இது ரெண்டும் ஆட் பண்ணோன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஜீரோ அடுத்து இது ரெண்டே ஆட் பண்ணால் செவன்ட்டி மைனஸ் செவன்ட்டி ஜீரோ அடுத்து இங்கேனா வரும் பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி மைனஸ் ஒன் ஃபார்ட்டி ஜீரோ அடுத்து இங்கே ஒன் ஃபார்ட்டி மைனஸ் ஒன் ஃபார்ட்டி ஜீரோ நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ அடுத்து மைனஸ் எயிட்டி ப்ளஸ் எயிட்டி பார்த்தீங்கன்னா ஜீரோ இங்கேயும் மைனஸ் எயிட்டி ப்ளஸ் எயிட்டி பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்போ ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா ஜீரோ அப்படின்னு கிடைக்குது இதை என்ன வச்சுக்கலாம் ஈக்வேஷன் டூ அஜாயின்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ அஜாயின்ட் ஆஃப் எழுதிருக்கோம் ஏவோட மேட்ரிக்ஸ் எழுதிருக்கோம் நம்ம உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுறோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட் சார் என்ன ஃபார்ட்டி அடுத்து டென் இன்ட்டு மைனஸ் சிக்ஸு மைனஸ் சிக்ஸ்டி அடுத்து டென் இன்ட்டு டூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டுவெண்ட்டி அடுத்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் ஃபைவ் ம மைனஸ் சிக்ஸ் சார் மைனஸ் தேர்ட்டி டென் இன்ட்டு செவன் சார் செவன்ட்டி டென் இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபார்ட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலம் அப்போ ஃபைவ் டூ சார் டென்னு அடுத்து பார்த்தோம்னா டென் இன்ட்டு மைனஸ் ஃபோர் சார் மைனஸ் ஃபார்ட்டி டென் இன்ட்டு த்ரீ சார் தேர்ட்டி அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் அதே மாதிரி தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இதை இதை நம்ம போட்டோம்னா நமக்கு இந்த வேல்யூ நம்ம கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை சிம்பிள்ஃபே பண்ணுறோம் இதை சிம்பிளிஃபை பண்ணும் போது ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ப்ளஸ் டொண்ட்டி ஏன்னால் சிக்ஸ்டி சிக்ஸ்டி மைனஸ் சிக்ஸ்ட்டி ஜீரோ அடுத்து மைனஸ் செவன்ட்டி ப்ளஸ் செவன்ட்டி ஜீரோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மைனஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி பார்த்தீங்கன்னா ஜீரோ நெக்ஸ்ட்டு மைனஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி பார்த்திங்கன்னா ஜீரோ அடுத்து பார்த்தோம்னா மைனஸ் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி பார்த்தீங்கன்னா ஜீரோ அதே மாதிரி மைனஸ் எயிட்டி ப்ளஸ் எயிட்டி பார்த்தீங்கன்னா ஜீரோ அடுத்து மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பார்த்திங்கன்னா ஜீரோ இங்கேயும் மைனஸ் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி மாதிரி தான் ஜீரோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா மைனஸ் எயிட்டி ப்ளஸ் எயிட்டி பார்த்திங்கன்னா ஜீரோ அப்போ நமக்கு இங்கேயும் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஜீரோ அப்படின்னு கிடைக்கிது ஆன்சர் இதை ஈக்வேஷன் த்ரீன்னு வச்சுக்கோம் அப்போ இந்த ஈக்வேஷன் த்ரீலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் ஹேண்ட்ஸ் ப்ரூவ்னு சொல்லிடலாம் எதை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா அதாவது ஏ இன்ட்டு அ ஆஃப் ஏ equal to அஜைண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் என்னது ஆஃப் ஏ இன்ட்டு ஐ வந்து என்னது இது எல்லாமே என்னது ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவோம் இதோட ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ அப்படின்னு கிடச்சிச்சு அதனால் இது என்னது ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சமூகம் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்திருக்கும் இது வரைக்கும் இந்த கொஸ்டின் வந்து கேட்டதில்லை இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஸ்கூல்லேயும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெத்தடில் தான் போகணும்னு சொல்லுவாங்க ஆனால் பப்ளிக்கில் இந்த மெத்தடில் போட்டாலும் நமக்கு ஆன்சருக்கு அந்த அதாவது குறையவே மார்க்கு கொடுப்பாங்க நீங்கள் சாம என்ன பண்ணாதீங்க இந்த மெத்தடில் போட்டால் மார்க் தரமாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நான் வந்து மூணு வருஷம் பேப்பர் ரிவலைஷன் போயிருக்கோம் கண்டிப்பாக அதுக்கு மார்க்கு கொடுத்துருக்கோம் அதனால் அட்ஜாயிண்ட் ஆஃப் யூஏ வந்து இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா ஏற்கனவே இந்த சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக வந்துருக்கும் அப்போ அஜாயின்ட் ஆஃப் யூவும் அந்த நீங்கள் புக்கில் இருக்க மெத்தடில் நமக்கு லென் சம் வந்து ரொம்ப நீங்கள் போகிறதுக்கு இதுக்கு என்ன ஆகிடணும்னா டைம் ஆகி போயிடும் அதனால் அஜாயின்ட் ஆஃப் கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த சம்லாம் தெரிஞ்சுக்கோங்க இந்த சம் இது வரைக்கும் கேட்டதில்லை இருந்தாலும் என்ன பண்ணுங்கன்னா மல்டிபிள் பண்ணுறது எப்படி அஜாய்ண்ட் ஆஃப் யூஏ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி இல்லை நம்ம ஏதாவது மாற்றிக்கணும் அப்படி இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள்